அமெரிக்கா தொடங்கி கனடா வரை உலக நாடுகளை இந்திய வெளியுறவுத்துறை மிரள வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அது என்ன என்பதை பற்றியும் மேலும் பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்தும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். சமீபத்தில் பிரிக்ஸ் மீட்டிங் தென்னாப்பிரிக்காவில் நடத்தப்பட்டது. ஜோஹன்ஸ்பர்க்கில் நடந்த இந்த கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். இதற்காக பிரதமர் மோடி அவர்கள் ஜோஹன்ஸ்பர்க்கிற்கு சென்றிருந்தார். இந்த மாநாட்டில் இந்தியாவின் ஒப்புதலுடன் புதிய நாடுகளை இணைக்கக்கூடிய முடிவு எடுக்கப்பட்டது. பிரிக்ஸ் நாடுகளின் பலத்தை அதிகரிக்கும் விதமாகவும் கூட்டமைப்பை பெரிதாக்கக்கூடிய விதமாகவும் இந்த உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கிறது. பிரிக்ஸ் நாடுகள் தான் ஏற்கனவே உலகின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கும் வகித்து வருகின்றன என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். உதாரணமாக ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகியவை தான் உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த நிலையில் தான் தற்பொழுது எண்ணெய் வளம் நிரம்பிய நாடுகளை பிரிக்ஸ் கூட்டமைப்பு தங்கள் குழுவில் சேர்த்திருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 6 புதிய நாடுகளை சேர்த்துக் கொள்ள ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அர்ஜென்டினா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியா, எத்தியோப்பியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளை இந்த கூட்டமைப்பில் சேர்த்துக் கொள்ள இருக்கிறது. இதன் மூலம் உலகின் 9 பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் 6 நாடுகள் பிரிக்ஸ் குழுவின் அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கும். இதன் மூலம் உலகின் எண்ணெய் வளத்தை பிரிக்ஸ் நாடுகள் கட்டுப்படுத்த முடியும். இதை கண்டிப்பாக மேற்குலக நாடுகள் எதிர்பார்க்கவில்லை. ஆசிய, ரஷ்யா, ஆப்பிரிக்க நாடுகளின் கூட்டமைப்பில் மத்திய கிழக்கு நாடுகள் இணைந்திருப்பது மேற்குலக நாடுகளை கதறவிட்டிருக்கிறது. இதன் மூலம் உலகின் 30% பொருளாதாரத்தை பிரிக்ஸ் நாடுகள் பூர்த்தி செய்ய இருக்கின்றன. அதாவது உலக பொருளாதாரத்தில் 30% என்ற அளவிற்கு 30.5 trillion அமெரிக்க டாலர்கள் என்ற அளவில் கிட்டத்தட்ட இந்த பிரிக்ஸ் நாடுகள் கீழ் வந்திருக்கின்றன. இவர்கள் விரைவில் பிரிக்ஸ் மணி என்ற பணத்தை வெளியிட்டு அமெரிக்க டாலருக்கு பதில் அந்த பணத்தை பயன்படுத்தவும் இருக்கிறார்கள். மேற்குலகம் இதனால் கதறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது கனடா விவகாரம் உச்சமெடுத்திருக்கிறது. இதில் மேற்குலக நாடுகளுக்கு முக்கியமாக கனடா, பிரான்ஸ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவிற்கு அஞ்சாமல் இந்தியா அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஜூனில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இந்திய அரசாங்கம் இருக்கலாம் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய புகார்களையும் அவர் மென்மேலும் அடுக்கி இருக்கிறார். இதனால் இந்தியா கனடா இடையிலான மோதல் அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கிறது. இதில் கனடாவின் விசாரணைக்கு பிரான்ஸ், அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் நேரடியாக உதவி செய்ய தொடங்கியிருக்கின்றன. இந்நிலையில் இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் இந்தியா இதில் இறங்கி போகாமல் நீங்கள் ஆதாரத்தை கொடுங்கள், நடவடிக்கை எடுக்கிறோம், ஆதாரம் இல்லாமல் பொய்யாக எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டாம் என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் கனடாக்காரர்களுக்கு விசா தடை, தூதரக அதிகாரிகள் வெளியேற்றம், இந்தியாவில் காலிஸ்தானி அமைப்பாளர்கள் கைது என்று இந்தியா தொடர் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா தொடங்கி கனடா வரையிலும் உலக நாடுகளை இந்திய உளவுத்துறையானது மிரட்ட தொடங்கியிருக்கிறது. மற்ற நாடுகளில் சென்று ஆபரேஷன் செய்வதன் மூலம் பல வல்லரசு நாடுகளை இந்திய உளவுத்துறையான ரா மிரள வைத்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் சமீபத்தில் அமெரிக்கா வைத்த குற்றச்சாட்டு. அமெரிக்க மண்ணில் சீக்கியர் ஒருவரை கொலை செய்ய இந்தியா திட்டமிட்டதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இது தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் பல வெள்ளை மாளிகை சோர்ஸ்கள் பகிர்ந்த தகவல்களை வெளியிட்டிருந்தன. அதன்படி அமெரிக்க மண்ணில் சீக்கிய பிரிவினைவாத தலைவரை கொல்லக்கூடிய சதித்திட்டத்தில் இந்திய அரசு ஈடுபட்டிருக்கலாம் என்று பைடன் நிர்வாகம் எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. நியூயார்க்கில் இயங்கி வரக்கூடிய வழக்கறிஞர் குர்பத்வந்த் சிங் பன்னோனை குறிவைத்ததாக கூறப்படக்கூடிய இந்த சதித்திட்டத்தை அமெரிக்கா முறியடித்திருக்கிறதாம். அமெரிக்க அதிகாரிகளின் தலையீட்டை தொடர்ந்து இந்த சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளையும் வெளியிட்டிருக்கின்றன. நேரடியாக வெள்ளை மாளிகை எச்சரிக்கை விடுத்த காரணத்தினால் இந்த கொலை நடவடிக்கை நிறுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளில் கூறப்பட்டிருக்கிறது. சரி, இந்த குர்பத்வந்த் சிங் யார் என்று பார்த்தால், இந்த வழக்கறிஞரான குர்பத்வந்த் சிங் பண்ணு நீதிக்கான சீக்கியர்களின் குழு என்ற ஒரு குழுவில் இயங்கி வருகிறார். இந்த குழுவின் பொது ஆலோசகராகவும் அவர் இருக்கிறார். இது இந்தியாவின் பஞ்சாபில் இருந்து காலிஸ்தான் நாட்டை பிரிப்பதற்காக போராடக்கூடிய குழுக்களில் ஒன்று. இவரைத்தான் கொலை செய்ய இந்தியா முயன்றதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் கனடா அமெரிக்காவுடைய இந்த அழுத்தம் காரணமாக இந்தியா இறங்கி வரும் என்று மேற்குலக நாடுகள் எதிர்பார்த்த நிலையில் இந்தியாவோ அடித்து ஆடுவது மேற்குலக நாடுகளை ஒரு கணம் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால், சர்வதேச பார்மா துறையில் சீனாவின் ஆதிக்கம் மிகவும் அதிகம். சீனாவிலிருந்து மருந்துகள் தயாரிக்கப்பட்டு உலக நாடுகள் வாங்குவதை விடவும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கான மருந்து உற்பத்திக்கான மூலப்பொருட்களை சப்ளை செய்வதில் சீனா தான் தற்பொழுது கிங். இந்த நிலையில் சர்வதேச மருந்து தயாரிப்பாளர்கள் சீன ஒப்பந்ததாரர்களை நம்பியிருக்கக்கூடிய நிலையை குறைக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக மருத்துவ சோதனை கட்டம், அதாவது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மற்றும் புதிய மருந்துகளின் துவக்க நிலை தயாரிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய உற்பத்தியாளர்கள் சீனாவிலிருந்து உற்பத்தி பொருட்களை குறைக்க முடிவு செய்திருப்பதாக தொழில்துறை வல்லுநர்கள் கூறுகிறார்கள். மருத்துவத்துறை ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு கடந்த 20 வருடங்களாக விருப்ப இடமாக இந்த சீனா தான் இருந்தது. இதற்கு முக்கியமான காரணம் சீனாவில் மருத்துவ உற்பத்தி பொருட்கள் மிகவும் குறைந்த விலையில் சப்ளை செய்வதும் மருந்து உற்பத்தியாளர்களுக்கு வேகமாக சப்ளை செய்வதும் தான். அமெரிக்காவில் டிரம்ப் ஆட்சி காலத்தில், சீனா அமெரிக்காவிற்கு மத்தியிலான வர்த்தக போர்க்காலத்திலும் சரி, கொரோனா தொற்று காலத்தில் சர்வதேச அளவில் சப்ளை செயின் பாதிப்படைந்த வேளையிலும் சரி, சீனாவுடைய மருந்து உற்பத்தி பொருட்களின் விநியோகம் என்பது எவ்விதமான பாதிப்பும் இல்லாமல் தொடர்ந்து வலிமையாகவே தான் இருந்தது.
இருந்தது. ஆனால் இப்பொழுது சீனா தைவான் பிரச்சனை, சீனா ரஷ்யா நெருக்கம் ஆகியவை மேற்கத்திய நாடுகளின் அரசுகள் சீனா மீதான கண்ணோட்டத்தை மாற்றக்கூடிய காரணமாக எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்திக்கு இந்தியாவிற்கு தாவியது போல் இப்பொழுது பார்மா துறைக்கும் இந்தியாவிற்கு தாவ துவங்கி இருக்கின்றன. மேலும் பல மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய நாடுகளின் மருந்து உற்பத்தியாளர்களிடம் சீனாவை அதிகம் நம்பியிருக்கக்கூடிய நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் எனவும் மறைமுகமாக அறிவுறுத்தி இருக்கிறது. இதனால் சீன மருந்து உற்பத்திகள் மீது புதிய கட்டுப்பாடுகள் வர வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலமாக சில சர்வதேச பயோடெக் நிறுவனங்கள் இந்திய உற்பத்தியாளர்களிடம் ஏபிஐ பொருட்களை வாங்க துவங்கி இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய சைன் ஜீன், ஆர்ஜென் லைஃப் சயின்ஸ், பிரமால் பார்மா சொல்யூஷன், சாயில் லைஃப் சயின்ஸ் ஆகியவை இந்த வருடம் அதிகப்படியான ரெக்வெஸ்ட்களை மேற்கத்திய நாட்டு நிறுவனங்களிடமிருந்து பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளையில் சீனாவின் தயாரிப்புகளின் வெளிநாட்டு இறக்குமதிக்கு அதிகப்படியான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிறது. இந்தியாவின் CDMOs என்று அழைக்கப்படக்கூடிய கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுபேக்சரிங் ஆர்கனைசேஷன் பிரிவின் வருவாய் தற்பொழுது 15.6 பில்லியன் டாலராக இருக்கக்கூடிய வேளையில் சீனாவுடைய CDMOs வருவாயானது 27.1 பில்லியன் டாலராக இருக்கிறது. இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால், பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் பாதுகாப்பு தரத்தை உலகிற்கு வெளிக்காட்டக்கூடிய விதமாக இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் தேஜாஸ் போர் விமானத்தில் பயணம் செய்து மெய்சிலிருக்க வைத்திருக்கிறார். பின்னர் இந்த பயண அனுபவத்தை மோடி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டும் இருக்கிறார். அது என்ன என்பதை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம். உலகளவில் இந்திய ராணுவம் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறி வருகிறது. சில மாதங்களுக்கு முன் ராணுவத்திற்காக தேஜாஸ் விமானங்களை வாங்கிய மத்திய அரசு புதிதாக Su-30MKI போர் விமானங்களை வாங்க இருப்பதாகவும், சுகோய் நிறுவனத்தின் உதவியுடன் இந்த போர் விமானங்கள் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட இருப்பதாகவும் சமீபத்தில் கூட ஒரு விஷயம் வெளிவந்திருந்தது. இந்த நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேஜாஸ் போர் விமானத்தில் நேரடியாக பயணம் செய்து பிரமிக்க வைத்திருக்கிறார். அப்பொழுது எடுக்கப்பட்ட படங்களும் வீடியோக்களும் தான் தற்சமயம் இந்தியா முழுவதும் ட்ரெண்ட் ஆகி இருக்கின்றன. இந்த படங்களை பிரதமரும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு தன்னுடைய இந்த விமான பயண அனுபவம் குறித்து பதிவிட்டிருக்கிறார். இது குறித்து பிரதமரின் ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேஜஸ் விமானத்தில் ஒரு பயணம் வெற்றிகரமாக முடிந்தது. இந்த அனுபவம் நம்ப முடியாத அளவிற்கு செழுமையாக இருந்தது. நமது நாட்டின் உள்நாட்டு திறன்களில் என்னுடைய நம்பிக்கையை கணிசமாக இது உயர்த்தியிருக்கிறது. மேலும் நமது தேசிய திறனை பற்றிய புதிய பெருமை மற்றும் நம்பிக்கையை எனக்கு இது அளித்திருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். பொதுவாக தேஜஸ் ஆனது ஒரே ஒரு இருக்கையை மட்டும் கொண்ட போர் விமானம். ஆனால் இந்த பயணத்தில் பிரதமர் அமர்வதற்காக பிரத்யேகமாக தேஜஸ் விமானத்தின் 2-சீட்டர் ட்ரைனர் வேரியன்ட் விமானமானது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. தேஜஸ் போர் விமானத்தின் இந்த வேரியண்டும் ஏர்போர்ஸின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இயங்குகிறது. இந்த வகை தேஜஸ் போர் விமானங்களை பயிற்சியின் பொழுதுதான் பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். இந்திய விமானப்படையில் மட்டுமின்றி கடற்படையிலும் 2-சீட்டர் தேஜாஸ் போர் விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எடை குறைவான மற்றும் அளவில் மிகச்சிறிய போர் விமானமான தேஜஸ் இந்திய ராணுவ படைகளில் 4.5 ஜெனரேஷனில் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு மல்டி ரோல் போர் விமானமாகும். அளவில் சிறியதாகவும் எடை குறைவாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் தேஜஸ் போர் விமானங்களை எந்த ஒரு தேவைக்கும் எளிதாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இருந்தாலும் தேஜஸ் போர் விமானங்களை இந்திய ராணுவம் வான்வழி உதவிகளுக்கும் போர் சமயத்தின் பொழுது தரைவழி தாக்குதல் செயல்பாடுகளுக்கு உதவுவதற்கும் பயன்படுத்தி வருகிறது. சிறப்பான பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருப்பதால் தேஜஸ் போர் விமானங்கள் விபத்து இல்லா பறக்கக்கூடிய திறனை கொண்டவைகளாகவும் இருக்கின்றன. இந்திய விமானப்படையில் தற்சமயம் 40 தேஜாஸ் MK-1 விமானங்கள், 83 தேஜாஸ் MK-1A போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருக்கின்றன. இவை மொத்தமாக 36,468 கோடி ரூபாய் முதலீட்டில் வாங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால், ஹமாஸ் வசம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளும் இஸ்ரேல் வசம் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளையும் விடுவிக்க இரு நாடுகளும் பரஸ்பரம் ஒப்பந்தம் போட்ட நிலையில் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க ஹமாஸ் தொடர் முயற்சிகளை செய்து வருகிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல்கள் மிக நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றன. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என உலக நாடுகளும் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் தற்பொழுது வரையிலும் இங்கு நிரந்தர அமைதி என்பது சாத்தியமாகவே இல்லை. குறிப்பாக ஐநா மற்றும் உலகின் பெரும்பாலான நாடுகள் சொன்ன சுதந்திர பாலஸ்தீனம் எனப்படக்கூடிய அறிவுரையை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இஸ்ரேலிற்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட மேலை நாடுகள் இருக்கின்றன. இதுதான் தற்போதைய மோதலுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த தொடர் மோதல் போக்கின் ஒரு பகுதியாக கடந்த மாதம் 7ஆம் தேதியன்று இஸ்ரேல் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பான ஹமாஸ் திடீர் ராக்கெட் தாக்குதலை தொடுத்தது. மேலும் இஸ்ரேலிற்குள் ஊடுருவி சிலரை பணைய கைதிகளாகவும் பிடித்துச் சென்றது. இதற்கு பதிலடியாக ஏறத்தாழ 50 நாட்களாக பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலையும் நடத்தியது. இதில் 6,150 குழந்தைகள் உட்பட 15,000 பேர் வரையிலும் உயிரிழந்து போனார்கள். 38,000 பேர் படுகாயமடைந்திருந்தார்கள். இதனையடுத்து இரு நாடுகளுக்கு இடையே சமாதான பேச்சுவார்த்தையை உலக நாடுகள் தீவிரப்படுத்தின. கத்தார் இந்த பேச்சுவார்த்தையை தலைமையேற்று நடத்தியது. ஐநா சபையில் சீனாவும் ரஷ்யாவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரலை எழுப்பின. பின்னர் ஒரு வழியாக தற்காலிக போர் நிறுத்தம் சாத்தியமானது. இஸ்ரேலும் ஹமாஸ் படையும் தாங்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பணைய கைதிகளை மற்றும் சிறை கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டன. கடந்த 2 நாட்களாக சில கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமாக ஏற்பட வேண்டும் என்று அரபு நாடுகள் வலியுறுத்தி இருக்கின்றன. ஆனால் நிரந்தரமாக போரை நிறுத்துவது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். இஸ்ரேல் பிரதமரான நெதன்யாகுவோ, இது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை, போரானது ஹமாஸ் படையை அழிக்கும் வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்து
மகனும் இருக்கிறார் ஒருவரும். இரண்டாம் உலக போரில் தப்பிய யூதர்கள் மத்திய கிழக்கு பகுதிக்கு அகதிகளாக வந்திருந்தார்கள் என்பதும் உங்கள் அனைவருக்குமே தெரியும். அவர்கள் வரும் பொழுது தங்க இடம் கொடுத்தது பாலஸ்தீனம்தான். ஆனால் தங்களுக்கான நாட்டை உருவாக்கிக் கொள்ள பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து அதற்கு இஸ்ரேல் என பெயரிட்டுக் கொண்டார்கள் இந்த கேடுகட்ட யூதர்கள். தற்பொழுது பாலஸ்தீனத்தை முழுமையாக ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலிய நிலைப்பாடு. எனவே காசா மீதான தாக்குதல் மேலும் தொடரத்தான் செய்யும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழலை எதிர்கொள்ள ஹமாஸ் படையினர் சில யுக்திகளை யோசித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது தங்கள் வசம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளை கூடுதலாக விடுவிப்பதன் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறது. இன்றுடன் 4 நாட்கள் போர் நிறுத்தம் முடிவடைவதால் இரண்டாம் கட்டமாக 40-50 பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் முடிவெடுத்திருக்கிறது. இதன் மூலம் மேலும் 4 நாட்களுக்கு போரை நிறுத்த ஹமாஸ் முயற்சிக்கிறது. இது தவிர இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் இஸ்ரேலிற்கு உளவு தகவல்களை கொடுப்பதாக சொல்லி மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாமில் 2 பேர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அதாவது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாமை உளவு பார்த்து இஸ்ரேலிற்கு தகவல் கொடுப்பதாக 2 பேரை அங்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய சடலங்கள் மீதும் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். இதனையடுத்து இருவரின் உடலும் அங்கே ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மின் கம்பம் ஒன்றில் தொங்கவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸிற்கிடையேயான போர் நிறுத்தம் ஒரு பக்கம் தொடரக்கூடிய நிலையில் இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த நவம்பர் 6ஆம் தேதி துல்க்ரேம் அகதிகள் முகாமில் 2 பேர் இஸ்ரேலிற்கு உளவு தகவலை கொடுத்து உதவுவதாக அங்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன குழு குற்றம் சாட்டியது. இந்த சூழலில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் இருவரும் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். உயிரிழந்த இருவரும் 31 வயதான ஹம்சா முஃபாரக் மற்றும் 29 வயதான ஆசம் ஜூப்ரா என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அவர் கொல்லப்படும் வீடியோவும் அங்கே இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அங்கே அந்த கூட்டம் அவர்களை சரமாரியாக தாக்குவதும் ஆபாசமாக திட்டுவதும் தெளிவாக பதிவாகியிருக்கிறது. மேலும் அந்த வீடியோவில் ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவரும் தாங்கள் இஸ்ரேல் ராணுவத்திற்கு உளவு தகவல்களை அனுப்பியதை ஒப்புக்கொள்ளவும் செய்கிறார்கள். மேற்கொண்டு அங்கிருக்கக்கூடிய ரெசிடென்ட் செக்யூரிட்டி என்ற அமைப்பு தான் இந்த இருவரையும் தீர்த்து கட்டியிருக்கிறது. இது தொடர்பாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உளவாளிகளுக்கும் துரோகிகளுக்கும் இங்கே மன்னிப்பே இல்லை என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். எங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டனர். அதற்கு காரணமே இந்த இருவர் கொடுத்த உளவு தகவல்கள் தான். இதற்கு தண்டனையாக இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஹமாஸ் அல்லது இஸ்ரேல் ராணுவம் தரப்பிலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியாகவில்லை. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸிற்கிடையே போர் நிறுத்தம் தொடரக்கூடிய நிலையில் இஸ்ரேலிற்கு உதவியதாக சொல்லி 2 பேர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போரை பொறுத்தவரையிலும் இப்பொழுது அதன் போர் நிறுத்தம் 3வது நாள் எட்டியிருக்கிறது. இதுவரையிலும் ஹமாஸ் தரப்பிலிருந்து பல பேட்ச்களாக பிணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இஸ்ரேலும் தங்கள் சிறையில் இருந்த பல பாலஸ்தீன கைதிகளை விடுவித்திருக்கிறது. இந்நிலையில் இந்த போர் நிறுத்தமானது நாளையுடன் முடிவடையக்கூடிய நிலையில் அது மேலும் சில நாட்கள் நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்று பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.